தலைமையை நம்பி அதிமுக இல்லை, தொண்டர்களையும் மக்களையும் நம்பி தான் அதிமுக இருக்குன்னு நம்ம முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. என்னோட உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நான் கட்சிக்காக உழைப்பேன், நான் சாகும்போது கூட அதிமுக கட்சி கரை வச்ச வேஷ்டி தான் என் உடம்புல போர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. மக்களோட தொண்டர்களோட அன்பும் ஆசையால் தான் நான் 10 வருஷமாக அமைச்சராக இருந்தேன்னு சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட முதல்வர் ஆகலாம், அதுக்கு எடுத்துக்காட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு. இவங்கெல்லாம் எப்படி முதல்வர் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியாது பாருங்கள். அதிமுகவை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஒரு காலத்தில் பதவிக்கு வரணும்னா எவ்வளோ எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியது தெரியுமா? இன்றைக்கி வரலாறே மாறி இருக்குன்னு அப்படின்னு கொந்தளிச்சு பேசியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். அண்ணே உங்களுக்கு என்ன, நீங்கள் சயின்டிஸ்ட்டு, என்ன வேணால் பேசுவீங்க, நாங்கள் அப்படியா? அதிமுகவிலிருந்து ஓடி போனவங்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை, திமுகவை இந்த அளவுக்கு நிமிர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு அதிமுகவிலேருந்து போன தொண்டர்கள் தான் காரணம் அப்படின்னு உருட்டு விட்டு இருக்காரு சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜுவால் அதிர்ந்த ஓபிஎஸ் இபிஎஸ். இவர் வந்தாலே எல்லாருக்குமே கண்டென்ட் கிடைக்குங்க. இவர் வாயை திறந்து பேசினாலே கண்டென்ட் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இவர்கிட்ட தான் ஐடியா கேட்பாங்கன்னு இவரே சொல்லிட்டு இருக்காரு. அட யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட தெர்மாகோல் சயின்டிஸ்ட், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. இவர் தாங்க இன்னைக்கு நம்ம இவர் பேசுனதை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம், வாங்க. தலைமையை நம்பி அதிமுக இல்லை, தொண்டர்களையும் மக்களையும் நம்பி தான் அதிமுக இருக்கு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காங்க. அதுவும் கட்சியில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தி கட்சியை வளர்க்கறதுக்கு நம்ம கூடுதலாக வேலைகளை பண்ணணும்னு நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காருங்க. மதுரை தெப்பகுளம் பக்கத்தில் இருக்க ஒரு திருமண மண்டபத்தில் 50வது அதிமுகவுடைய பொன்விழா ஆண்டை வந்து எப்படி நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு அவருடைய தலைமையில் நடந்துச்சுங்க. இதில் ஏராளமான தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு பாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காருங்க. ரொம்ப உணர்ச்சியாக எமோஷ்னலாக பேசியிருக்காரு. எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் வந்து நான் வந்து அமைச்சராக இருந்தேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன். கட்சிக்காக நான் எது வரைக்கும் வேணாலும் கடைசி தொண்டனாக இருக்க கூட நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கடைசி காலத்தில் நான் சாகும்போது கூட இந்த அதிமுகவுடைய கட்சி கரவேட்டி தான் என் உடம்புல இருக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. என்ன தலைவர் திடீர்னு சென்டிமெண்ட்டாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைக்க, இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தாம்மா, இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தலைவர் இன்னமும் நிறைய பேசியிருக்காரு. அதிமுகவுடைய லட்சிய தொண்டனாக நான் இருப்பேன், அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எனக்கு எல்லாமே ஒன்று தான். காரில் போகும்போது தான் நான் அமைச்சர், காரை விட்ட கீழே இறங்கினேன் நானும் ஒரு சாதாரண தொண்டன் தான், மக்களோட தொண்டர்களோட அன்பும் ஆசையாலையும் தான் நான் 10 வருஷமாக அமைச்சராக இருந்தேன் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காருங்க. எங்களை இன்னும் பைத்தியக்காரனாக தான் நினச்சிட்ருக்கீங்களா மிஸ்டர் செல்லூர் ராஜு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்க இன்னும் ஒரு பெரிய உருட்டு உருட்டாக உருட்டியிருக்காருங்க நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு. அது என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்குது, திமுகவில் ஜனநாயகம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. திமுக அப்படிங்கிற கட்சி கருணாநிதியோட குடும்ப கட்சி. திமுக தலைவர் பதவி, முதல்வர் பதவி கருணாநிதியோட குடும்பத்துக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி அதிமுகவில் இல்லை, அதிமுகவில் தொண்டர்கள் கூட முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்க, சில ராசைக்கும் பேருக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், அந்த மாதிரி பிடிச்சு தானங்க நீங்கள் முதல்வரானீங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லலைங்க, மக்கள் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஒரு காலத்தில் பதவிக்கு வரணும்னா கட்சியில் நிறைய தியாகங்களை பண்ணணும், ஆனால் இன்றைக்கி வரலாறு வேறு மாதிரி இருக்குது. அண்ணன் நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜண்ணன் நிறைய தியாகம் பண்ணியிருப்பாரோ, ரொம்பவே உருட்டு உருட்டாக உருட்டியிருக்காருங்க. இன்றைக்கி சில மாற்றங்களை செய்கிறதுக்கும் கட்சியை வளர்க்கறதுக்கும் சில நிறைய வேலைகள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது.
கட்சியில புதுசா இளைஞர்களுக்கு கொண்டு வர இளைஞர்களுக்கு புதிய புதிய பதவிகளை வந்து கட்சியில வந்து நம்ம தரணும். அதிமுக ஆட்சியிலும் கட்சியிலும் சாதாரணமானவங்க கூட பதவிக்கு வரலாம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாமா சாதாரணமானவங்க கூட ஊழல் பண்ணி ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வரலாம் அப்படிதானே. இது மட்டும் இல்லாம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவுல இருந்து ஓடி போனவங்களை பத்தி எல்லாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. திமுக இந்த அளவுக்கு நிமிர்ந்து நிக்கிறது காரணமே அதிமுக வந்து போனவங்க தான் சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்றாரு பாருங்க. கேக்குறவன் கேணியா இருந்தா கேரம் போர்டு கண்டுபிடிச்சது கே எஸ் ரவிக்குமார்னு சொல்லுவாரு போல. இன்னைக்கு திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவில இருந்து அடையாளம் காணப்பட்டு அங்க போனவங்க தான். அதனால அவங்கள பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தலைமையை நம்பி எப்பவும் இந்த கட்சி இருந்ததே இல்லை. தொண்டர்களை நம்பியும் மக்களை நம்பி தான் இந்த கட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு. அப்போ அண்ணன் ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் டம்மின்னு சொல்ல வராரோ நமக்கு எதுக்குப்பா வம்பு. அண்ணன் சயின்டிஸ்ட் என்ன வேணா சொல்லுவாரு நம்ம அப்படியா. இப்படி அதிமுகவை பத்தி ரொம்பவே எமோஷனலாவும் சென்டிமெண்டாவும் பேசியிருக்காரு நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு. கட்சியில இருந்து சில மாற்றத்தை கொண்டு வரணும், கட்சியை வளர்க்கறதுக்காக நிறைய இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.